الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ். அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு துணையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் வளர்வதற்கு காரணமாக இருந்த இரண்டு ஸ்டாரார்களை, இரண்டு கூட்டத்தார்களை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு ஸ்டாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமான காலங்கள் சேர்ந்து வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்து, பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை விட்டும் வெளியேறி, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் இறுதியாக செலவழித்த வாழ்ந்த அந்த மதீனா நகரத்துக்கு சென்று அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த சமூகம் அவர்களை அல் குர்ஆன் முஹாஜிரூன் என்று வர்ணிக்கின்றது. வாழ்ந்த இடத்தை விட்டும், வாழ்ந்த பிரதேசத்தை விட்டும் வெளியேறி சென்றவர்கள், வீடு வாசல்களை விட்டு, சிலபோது மனைவி மக்கள்களை விட்டு, கடை தெருவுகளை விட்டும் வெறும் கையோடு மதீனாவுக்கு சென்று வாழ்ந்த, மக்காவில் பிறந்த அந்த சமூகம் அவர்களை முஹாஜிரூன்கள் என்று அல் குர்ஆன் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பல இடங்களிலே பேசுகின்றான். இரண்டாவது சாரார் மதீனாவை பிறப்பிடமாக கொண்டு, மதீனாவை பூர்வீகமாக கொண்டு மதீனாவுக்கு வந்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யாரெல்லாம் வந்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் யாரெல்லாம் மதீனாவுக்கு வந்தார்களோ, அப்படியான மக்காவில் வாழ்ந்த அந்த ஏழைகளை, மக்காவை விட்டும் வெளியேற்றப்பட்ட அந்த 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 சஹாபாக்களை அரவணைத்தவர்கள், வாழ வைத்தவர்கள், உதவி செய்தவர்கள், அவர்களுக்கு தேவையான விடயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் என்று இரண்டாவது மதீனாவுடைய சமூகம் அன்சாரிய சமூகத்தை அல்லாஹ் குர்ஆனில் அல் அன்சார்
அவர்கள் எப்போதும் பிறருக்கு உதவக்கூடியவர்கள், பிறருடைய நலவை அவர்கள் முதன்மைப்படுத்தக்கூடியவர்கள், தம்மை விட பிறரை மதிக்கக்கூடியவர்கள், பிறரை வாழ வைக்கக்கூடியவர்கள் என்று அல் அன்சார் என்று மதீனா வாசிகளுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பெயர் சொல்லி இருக்கின்றான். கண்ணியமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் இந்த மதீனா வாசிகளுடைய பண்பாடுகளை, அவர்களுடைய இயற்கையிலே காணப்பட்ட அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கின்ற போது மூன்று விதமான தன்மைகளை ஒரு மனிதனிடத்திலே காணப்பட வேண்டிய, ஒரு முஃமினிடத்திலே காணப்பட வேண்டிய, ஒரு இறை விசுவாச இடத்திலே காணப்பட வேண்டிய மூன்று முக்கியமான தன்மைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரே இடத்திலே பேசுகின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மதீனா நகரத்துக்கு அல் ஈமான் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான். ஈமான் என்ற அந்த இறை விசுவாசம் என்ற அந்த அரபு பதத்தை, அந்த பெயரை மதீனா நகரத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் பெயர் சூட்டியிருக்கிறான். ஏன், ஈமான் வளர்வதற்கும் ஈமான் தாரிகளை வாழ வைப்பதற்கும் அந்த மதீனா நகரத்தை அல்லாஹ் தெரிவு செய்த காரணத்தினால் அல்லாஹ் மதீனா நகரத்துக்கு அல் குர்ஆனில் செல்கின்ற பெயர் அல் ஈமான். அந்த மதீனா வாசிகள் அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன தபவ்வ உத்தார் வல் ஈமான மின் கபிலிஹிம். அந்த மதீனா வாசிகள் அத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதீனாவுடைய ஒரு பெயரை அல்லாஹ் சொல்லி, தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதீனாவிலும், அல் ஈமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதீனாவிலும் வாழ்ந்தவர்கள் அந்த அன்சாரிகள் மதீனா வாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முதலாவது தன்மை அல்லாஹ் சொல்கிறான், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மதீனாவுக்கு வெளியால் இருந்து யாரெல்லாம் வருவார்களோ, வேறு ஊர்களில் இருந்து, நாடுகளில் இருந்து, பிரதேசங்களில் இருந்து யாரெல்லாம் மதீனாவுக்கு வருவார்களோ அவர்களை அன்பாக, அவர்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள். முதலாவது அடையாளம், வந்தவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், வேறு ஊரை சேர்ந்தவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், வந்தான் வரத்தான் என்று சொல்ல மாட்டார்கள். முதலாவது அடையாளம், அன்சாரிகளுடைய அடையாளம், சிறப்பு அம்சம், யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம், வந்தவர்களை ஆதரிப்பார்கள், வந்தவர்களுக்கு உதவுவார்கள், வந்தவர்களை நேசிப்பார்கள் என்ற அந்த அன்பை, பிறர் மீது காட்டுகின்ற அன்பை, கரிசனையை அல்லாஹ் முதலாவது அடையாளமாக மதீனாவாசிகளுடைய அடையாளத்தை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவது அடையாளம், கண்ணியமானவர்களே, வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊத்து. அவர்கள் எப்போதும் மதீனாவுக்கு வந்து வாழக்கூடிய வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள், வேறு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள், மக்காவில் இருந்து வந்து மதீனாவிலே வியாபாரம் செய்து, தொழில் செய்து, வியாபாரங்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் கண்டிருக்கக்கூடிய, வந்து முன்னேறி இருக்கிறார்கள், மக்காவிலிருந்து வெறுங்கையோடு வந்து மதீனாவிலே வியாபாரம் செய்து, மதீனாவிலே தொழில் செய்து, மதீனாவிலே அவர்கள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு முன்னேற்றம் கண்ட வந்தவர்களை பார்த்து, மதீனாவிலே வாழக்கூடியவர்கள், மதீனாவிலே பிறந்தவர்கள், மதீனாவிலே பூர்வீகமாக வாழக்கூடியவர்கள் ஒருபோதும் வந்தவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமை கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது அடையாளம், வந்தவர்களும் நல்லாக வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், உயர்வோடு வாழ வேண்டும், எங்களை போன்று சிறப்பாக வாழ வேண்டும், வந்தவர்களும் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், பொறாமை கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, சற்று விரிவாக பேசப்பட வேண்டிய மூன்றாவது அடையாளம், குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் எப்போதும் தமக்கு தேவை இருக்கின்ற போது, தமக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது, தமக்கு அதில் ஒரு தேவை இருக்கின்ற போது, தமது தேவையை ஒரு பகுதியிலே வைத்துவிட்டு, ஓரத்திலே வைத்துவிட்டு மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள், தன்னை விட மற்றவர்களை தெரிவு செய்வார்கள்,
தனது பசியை விட மற்றவர்களுடைய பசிக்கு அவர்கள் முதன்மை கொடுப்பார்கள், முன்னுரிமை கொடுப்பார்கள். தமது தேவையை விட மற்றவர்களுடைய தேவையை மதித்து அதை நிவர்த்தி செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மூன்று அடையாளங்களை சொல்கிறான். கனிமான சகோதரர்களே, இந்த மூன்றாவது அல் ஈசார் என்று அல் குர்ஆனில் பேசுகின்ற பிறர் நலன் காத்தல், பிறருடைய நலவை பேணுதல், பிறருக்கு நலவு செய்தல், தன்னை விட பிறரை மதித்தல், தன்னை விட பிறரை தெரிவு செய்தல், இதை இஸ்லாம் ஆழமாக பேசியிருக்கிறது. குர்ஆன் விரிவாக பேசியிருக்கிறது. குர்ஆன் வார்த்தைகளாலும் பேசியிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சம்பவங்களை சொல்லி படிப்பினைகளை சொல்லி ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக வாழ முடியாது, ஒரு முஸ்லிம் பொதுநலவாதியாக வாழ வேண்டும். எனது வயிர், எனது தொழில், எனது குடும்பம், எனது வீடு என்று ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது. எமது வயிர், எமது ஊர், எமது சமூகம் என்ற சமூக பற்றோடு, பொதுநல உணர்வோடு ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆன் அழகாக பணித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஓதிய அந்த திருவசனம் அன்சாரிகளுடைய மூன்று அடையாளங்களை அல்லாஹ் ஒரே இடத்திலே சொல்கின்ற அந்த திருவசனம், அதனுடைய பின்னணி என்ன சகோதரர்களே? அந்த குர்ஆனுடைய வசனத்துடைய பின்னணி என்ன? இனிமேல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு ஏழை சஹாபி வருகிறார், பசியோடு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த ஏழை பசியாளி, இந்த பசியோடு இருக்கின்ற இந்த பிரயாணிக்கு ஏதேனும் உணவு இருக்கிறதா, அவருடைய பசியை போக்குவதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று மனைவிமார்களிடத்திலே கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் சொல்கிறார்கள், வமா இந்தனா இல்லல் மா யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டில் தண்ணீர் மாத்திரம்தான் இருக்கிறது. ஒரு விருந்தாளியை உபசரிக்கின்ற அளவு எங்களுடைய வீடுகளில் உணவு வசதிகள் கிடையாது என்று மனைவிமார்கள் சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த ஏழை சஹாபி, பிரயாணத்திலே வந்திருக்கக்கூடிய ஒருவர், வேறு ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் பசியோடு இருக்கிறார், இவருக்கு உணவு கொடுப்பதற்கு யார் தயார் என்று கேட்டபோது ஒரு சஹாபி, கண்ணியமான சகோதரர்களே, அந்த மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலுக்கு வந்த அந்த பிரயாணி பசியோடு இருக்கிறார் என்பதை கண்ட ஒரு நபித்தோழர் அந்த பிரயாணியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு சென்று பார்த்தால் அந்த வீட்டிலே அவர்கள் உண்ணுவதற்கு கூட உணவு கிடையாது. மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவரே கண்ணியப்படுத்த வேண்டும், அவருடைய பசியை போக்க வேண்டும், என்ன இருக்கிறது? மனைவி சொல்கிறார்கள், எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு மட்டும் போதுமான கொஞ்சம் சாப்பாடு இருக்கிறது, உணவு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்போது அந்த கணவர் மனைவியை பார்த்து சொல்கிறார், அந்த கொஞ்சம் சாப்பாட்டை நாம் அந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்கின்ற போது, அவரோடு சேர்ந்து நானும் சாப்பிடுகின்ற போது அந்த விருந்தாளி வெட்கப்படுவார். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள், வெட்கப்பட்டு அவர் நன்றாக வயிறு பிடிக்க சாப்பிடாமல் சென்று விடலாம், பசியோடு சென்று விடலாம் என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார்கள், நான் அவரோடு சேர்ந்து சாப்பிடுகின்ற போது வீட்டிலே எரியக்கூடிய அந்த லாம்பை நீ சரி செய்வதை போன்று லாம்பை அணைத்து விட வேண்டும், பிள்ளைகளை பசியோடு தூங்க வைத்து விட வேண்டும், லாம்பை அணைத்ததற்கு பின்னால் அங்கு இருள் ஏற்படும், நான் சாப்பிடுவதை போன்று பாசாங்கு செய்கின்றேன், நடிக்கின்றேன், ரசூலுல்லாஹுடைய விருந்தாளி அதை முழுமையாக சாப்பிட வேண்டும் என்ற மனைவியிடத்திலே ஒரு கருத்தை சொல்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, அவ்வாறே இரவு நேரம் விருந்தாளியோடு சேர்ந்து அவரும் சாப்பிடுவதற்காக அமர்கிறார். உட்கார்ந்து சாப்பிடுகின்ற போது மனைவி அந்த லாம்பை அணைத்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அந்த சஹாபி, விருந்துபசாரம் செய்த சஹாபி சாப்பிடுவதை போன்று நடிக்கிறார்கள், சாப்பிடவில்லை. வந்த விருந்தாளி நிரப்பமாக சாப்பிட்டு விடுகிறார், சாப்பிட்டு விட்டு அவரும் சென்று விடுகிறார். மறுநாள் காலை அந்த சஹாபி
எந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி பசியோடு போகக்கூடாது, எங்களுடைய ஊருக்கு வந்த விருந்தாளி வயிறு பிடைக்க சாப்பிட்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் விருந்தாளியை உபசரித்தாரோ அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நேற்றிரவு நீ செய்த அந்த செயல், உன்னுடைய விருந்தாளியோடு நீ நடந்து கொண்ட விதத்தை பார்த்த ரப்புல் ஆலமீன் சந்தோஷத்தின் காரணத்தினால் அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். ஒரு மனிதர் தனது பசியை விட பிறருடைய பசிக்கு முதன்மை கொடுக்கின்ற போது, தனது வயிற்றை விட மற்றவர்களுடைய வயிற்றை நிரப்புகின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான் என்று நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டி மொழிபெயர்த்த அந்த அன்சாரிகளுடைய மூன்று அடையாளங்களையும் கொண்ட அந்த வசனத்தை உள்ளடக்கிய அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை, தனது பசியை விட பிறருடைய பசியை மதித்தார், தனக்கு தேவை இருக்கும் போது பிறருடைய தேவைக்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லாஹு தஆலா அவருடைய பெயரை சொல்லாமல் அவருடைய அந்த சம்பவத்தை அந்த நிகழ்வை கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கின்றான். அதே நேரத்தில் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனில் இரண்டு சம்பவங்களை சொல்கிறான். இரண்டு சம்பவங்களுடைய பின்னணியும் ஒரே நிகழ்வுதான், ஒரே விடயம்தான், ஆனால் இரண்டு இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். ஏழைக்கு உணவளித்த ஒரு பசியாளியுடைய பசியை போக்கி தான் பசியோடு உறங்கிய பிள்ளைகளை பசியோடு உறங்க வைத்தவருடைய பெயரை கூட அல்லாஹ் சொல்லவில்லை. அவரை புகழ்ந்து, அவர் வாழ்ந்த சமூகத்தை புகழ்ந்து, அவர் வாழ்ந்த ஊரை புகழ்ந்து அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு சாரார், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா அல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஓதுகின்றோம். சூரா அல் கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா முக்கியமான சம்பவங்களை சொல்கிறார். ஆட்சியாளர்களை பற்றியும் பேசுகிறான், நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய இறைநேசர் அவுலியாக்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அதே நேரத்திலே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளாதார வளங்களை கொடுத்திருந்தார், விவசாய நிலங்களை கொடுத்திருந்தார், காணி பூமிகளை கொடுத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னால் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்தார். அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நாங்கள் இரண்டு திராட்சை தோட்டங்களை கொடுத்திருந்தோம், இரண்டு விசாலமான திராட்சை தோட்டங்கள், அந்த தோட்டங்களுக்கு இடையிலே ஈச்சம் மரங்கள், அந்த தோட்டங்களுக்கு சூழால் அழகான நதிகள். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தை போன்ற ஒரு வாழ்க்கை. இரண்டு திராட்சை தோட்டங்கள், இடையிலே பேரித்தம்பழ மரங்கள், அந்த தோட்டத்துக்கு சூழால் அழகான நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வளங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், நீர் வளம், விவசாய வளம், பொருளாதார வளம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் நினைத்தார், இந்த தோட்டம் இதை நான் உருவாக்கி இருக்கிறேன், இந்த நதிகளை நான் உருவாக்கி இருக்கிறேன், நான் நான் என்ற உணர்வு, எனது எனது என்ற உணர்வு, சுயநல உணர்வு, உலக ஆசையின் போதையின் உச்சகட்டத்தை அடைந்த அந்த மனிதன் அவருடைய நண்பரை, அவரோடு வாழ்ந்தவரை, அவருடைய அவரை போன்ற ஒரு ஏழையை, அதாவது அவரோடு வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஏழை மனிதர், அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான், வளங்களை கொடுத்திருந்தான், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தான், நான் என்ற அந்த சுயநல உணர்வு அதன் காரணத்தினால் அவரோடு ஒன்றாக இருக்கின்ற அவருடைய ஏழை நண்பரை அவர் பரிகாசம் செய்கின்றார், அற்பமாக கருதுகின்றார். என்ன சொல்கிறார், ஒரு வார்த்தை, ஏழை நண்பரை பார்த்து சொல்கிறார், வளர்ந்தவர், உயர்ந்தவர், முன்னேறியவர், பொருளாதாரத்தில் உச்சத்தை அடைந்தவர், அவருக்கு பெருமை ஏற்படுகிறது,
சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுகிறார், மறந்து விடுகிறார். ஊருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுகிறார், மறந்து விடுகிறார். நண்பனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விடவும் பணக்காரன், நான் பணக்காரன். என்னுடைய ஆறு, என்னுடைய நதிகள், என்னுடைய தோட்டங்கள், என்னுடைய துறவுகள், நான் உன்னை விட செல்வந்தன், உன்னை விட மக்களால் செல்வாக்கு உள்ளவன். உன்னை மக்கள் தேடி வருவதை விட என்னை தேடி வருகிறார்கள், உன்னோடு பேசுவதை விட என்னோடு பேசுகிறார்கள். ஆள்பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். நண்பருக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ் உனக்கு தந்திருப்பது நீ மாத்திரம் சாப்பிடுவதற்கல்ல, நீயும் சாப்பிட வேண்டும், பிள்ளைகளும் சாப்பிட வேண்டும், ஏழைகளும் அதில் சாப்பிட வேண்டும், ஏழைகளுடைய பசியும் போக்கப்பட வேண்டும் என்ற பொதுநல உணர்வை மறந்து பேசுகிறார். நினைமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா அல்காஹ்ஃபில் சுமார் 13 ஆயத்துக்களிலே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில விடயங்களை மிக சுருக்கமாக பேசுவான். ஆனால் ஒரு சுயநலவாதியுடைய வரலாற்றை, ஒரு சுயநலவாதியுடைய வாழ்க்கை பின்னணியை மிக நீண்ட குர்ஆனுடைய வசனங்களில் சுமார் 13 அல்லது 14 வசனங்களில் அல்லாஹ் அந்த நபரை பற்றி பேசி அவருடைய தோட்டத்தை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம், அவருக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை எல்லாம் நாங்கள் அழித்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய சுயநல வாழ்க்கை அழிவை உண்டாக்கும். சுயநலமாக சம்பாதிக்கின்ற பணம், சுயநலமாக தேடுகின்ற வளங்கள் அது உலகத்தில் அழிந்துவிடும். அது ஆள்பலமாக இருக்கலாம், அது அதிகார பலமாக இருக்கலாம், அது பணபலமாக இருக்கலாம். ஏன் அந்த மனிதன் இரண்டு விடயங்களை சொன்னார், அக்ஸரு மாலன் வஅஸ்ஸு நஃபரா, என்னிடத்தில் அதிகமான காசும் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று பேசியவரை அல்லாஹ் அடையாளமற்றவராக ஆக்கிவிடுகிறார். இது முதலாவது நிகழ்வு. அதே நேரத்தில் ஒரு பிடி சாப்பாட்டை, பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக வேண்டி வீட்டில் வைக்கப்பட்ட ஒரு பிடி சாப்பாட்டை ஒரு பசியாளிக்கு கொடுத்து, எனக்கு ஏற்படுகின்ற பசிதான் உனக்கும், எனது வயிற்றை போலதான் உனக்கும் வயிறு இருக்கிறது என்ற பொதுநல உணர்வோடு செயல்பட்டவரை அல்லாஹ் குர்ஆனில் அவரையும் புகழ்ந்து, அவருடைய சமூகத்தையும் புகழ்ந்து, அவர் வாழ்ந்த பிரதேசத்தை மதீனாவையும் புகழ்ந்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றார். இரண்டாவது சம்பவம், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா அல் கலம். சூரா அல் கலமில் அல்லாஹு தஆலா அஸ்ஹாபுல் ஜன்னா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற பெயர் தோட்டக்காரர்கள், காணி பூமிகளுக்கு சொந்தக்காரர்கள், விவசாய வளங்களுக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பெயரே சொல்லியிருக்கிறார். ஒரு சில பிள்ளைகள், 5-6 சகோதரர்கள், வீட்டிலே அறுவடையுடைய நாள் நெருங்குகிறது, நாளைய தினம் அறுவடை செய்ய வேண்டும். இரவிலே 5-6 சகோதரர்களும் தனிமையிலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள், ஒரு மசூரா செய்கிறார்கள். என்ன மசூரா? நாம் நாளைய தினம் அதிகாலையோடு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சென்று எங்களுடைய அறுவடைகளை நாங்கள் செய்ய வேண்டும். என்ன காரணம்? எங்களோட வாப்பாட பழக்கம், எங்கட தந்தையுடைய பழக்கம் என்ன? அவர் பகல் நேரத்தில் அறுவடை செய்வார், அறுவடை செய்கின்ற போது ஏழைகள் வருவார்கள், அவர்களுடைய ஹக்கை எடுப்பதற்காக, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க சொன்ன அந்த ஹக்கை எடுப்பதற்காக ஏழைகள் வருவார்கள். எங்களோட வாப்பா ஏழைகளுக்கு வாரி வழங்கி விடுவார், கொடுத்து விடுவார், அள்ளி கொடுப்பார். அது போன்று நாங்கள் செய்யக்கூடாது. வாப்பாவை போன்ற பொதுநல உணர்வு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. இரவோடு இரவாக சென்று அறுவடை செய்வோம். அல்லா யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், இன்றைய நாள் நாம் விவசாயம் செய்ய வேண்டிய நாளிலே எந்த ஒரு ஏழையும், எந்த ஒரு வறியவரும் எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது. பகல் நேரத்தில் அறுவடை செய்தால் எல்லோரும் வருவார்கள், நாங்கள் சுபஹுக்கு முன்னால், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் மெதுவாக சென்று, அமைதியாக சென்று, சத்தம் போடாமல் சென்று அறுவடை செய்து அனைத்தையும் நாங்கள் சாப்பிட்டு விடுவோம் என்ற சுயநல உணர்வோடு மசூரா செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், அதே இரவில் ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மின் ரப்பிக வஹும் நாயிமூன், இரவிலே மசூரா செய்துவிட்டு நேரத்தோடு எழும்ப வேண்டும், தஹஜ்ஜுதோடு எழும்ப வேண்டும்,
நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும், யாரும் கண்டுவிடக் கூடாது, கண்டால் கேட்பார்கள், கொடுக்க வேண்டும், மறைத்து செய்வோம் என்று உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய இரவிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாம் தண்டனையை இறக்கிவிட்டோம், வானத்திலிருந்து நெருப்பு மலையை நாங்கள் பேய வைத்து விட்டோம், அவர்களுடைய தோட்டம் அழிந்து விடுகிறது, கருகி விடுகிறது, கருப்பாக மாறிவிடுகிறது, காலையில் எழும்புகிறார்கள் அவர்களுக்கு தெரியாது, பதுங்கி பதுங்கி தோட்டத்துக்கு போகிறார்கள், அமைதியாக போகிறார்கள், மெதுவாக போகிறார்கள், யாரும் கண்டுவிடக் கூடாது, கண்டால் கொடுக்க வேண்டும், நாம் மாத்திரம் புசிக்க வேண்டும் என்ற பொதுநல உணர்வோடு போகிறார்கள். போய் பார்க்கிறார்கள், அவர்களுடைய தோட்டம் அடையாளமற்றதாக மாறி இருக்கிறது. சொல்கிறார்கள், இன்னால் நாம் வந்திருப்பது எங்களுடைய தோட்டம் அல்ல, வேறு யாருடைய தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நேற்று இரவு அழகாக இருந்தது, பசுமையாக இருந்தது, காய்களும் கறிகளும் காய்களும் கனிகளும் அங்கு இருந்தது, இது எங்களுடைய தோட்டம் அல்ல என்று திரும்பி போக பார்க்கிறார்கள். அந்த சகோதரர்கள் ஒருவர் சொல்கிறார், இல்லை இது எங்களுடைய தோட்டம்தான், என்றாலும் நாம் ஏழைகளுக்கு வாப்பா கொடுத்த அந்த கொடுக்கின்ற தன்மை, வாரி வழங்குகின்ற தன்மை, ஏழைகளும் இதை புசிக்க வேண்டும் என்ற தன்மையற்றவர்களாக சுயநல உணர்வோடு நாம் வந்த காரணத்தினால் அல்லாஹ் எங்களுடைய தோட்டத்தை அழித்தான் என்று அந்த சகோதரர்களில் ஒருவர் சொல்கிறார். அதற்கு பின்னால் அவர்கள் தௌபா செய்கிறார்கள் என்று சூரா அல் கலமிலே அல்லாஹ் விரிவாக பேசுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு வளங்களை தந்திருப்பது, வசதி வாய்ப்புகளை தந்திருப்பது நாம் மாத்திரம் வாழ்வதற்கல்ல, எங்களுடைய தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்வதற்கல்ல, பொதுநல உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, பொதுநல உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும், எனக்கு கிடைக்கின்ற நலவுகள், எனக்கு கிடைக்கின்ற வசதி வாய்ப்புகள், எனக்கு கிடைக்கின்ற அபிலாஷைகளை மற்றவர்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்துகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், சக்ராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தனது மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், மகனே நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சென்று ஒரு அனுமதியை பெற வேண்டும். என்ன அனுமதி? நான் மரணித்து விட்டால், இப்போது சக்ராத்திலே இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், நான் மரணித்து விட்டால் ஆயிஷா உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய தந்தைக்கு பக்கத்தில், உங்களுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நான் அடங்கப்பட வேண்டும். ஒரு இடம் தான் இருக்கிறது, ஒரு மையத்தை அடக்குவதற்கான இடம் தான் இருக்கிறது, அந்த இடத்தில் நான் அடக்கப்பட வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதற்கான அனுமதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்டுவிட்டு வாருங்கள். ஏனது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு அல்லவா? மகன் வருகிறார், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து சொல்கிறார்கள், எனது தந்தை சக்ராத்துடைய நேரத்தில் குற்றுயிராக இருக்கின்ற போது உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள், உங்களுடைய தந்தைக்கு பக்கத்தில் உங்களுடைய வீட்டிலே அடங்கப்பட வேண்டும் என்று என்னுடைய தந்தை ஆசைப்படுகிறார், தந்தை விரும்புகிறார், அதற்கான அனுமதியை நீங்கள் தர வேண்டும் என்று தந்தை எதிர்பார்க்குகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனக்கு உலகத்திலே மிக விருப்பமான ஒரு விடயம், எனது ஆசை என்னவென்றால், எனது அன்பு தந்தை அபூபக்கருக்கு பக்கத்திலும் எனது அன்பு கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நான் அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய ஆசை. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பொதுநல உணர்வோடு, மற்றவர்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும், மற்றவர்களுடைய நலவை மதிக்க வேண்டும், மற்றவர்களுடைய தேவைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே எனக்கு விருப்பமான ஒரு விடயத்தை, மிக விருப்பமான ஒரு விடயத்தை உமருடைய ஆசைக்காக, உமருடைய விருப்பத்துக்காக, இன்னும் ஒருவருடைய ஆசைக்காக, அவருடைய ஆசையை தேவையை நான் முதன்மைப்படுத்தி நான் அதை விட்டுக் கொடுக்கிறேன், உங்களுடைய தந்தை அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படலாம் என்ற அனுமதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தை இடத்திலே வந்து சொல்கிறார், தந்தை அவர்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி தந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை
நான் உயிர் வாழ்கின்ற போது எனது கண்ணியத்துக்காக வேண்டி, என் மீது வைத்திருக்கின்ற மரியாதைக்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கலாம் என்றாலும், நான் மரணித்ததற்கு பின்னால் இன்னும் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சென்று மீண்டும் அனுமதி கேளுங்கள், அனுமதி அளித்தால் அந்த இடத்திலே என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பொதுவான மையவாடியிலே என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று மகனை பார்த்து சொல்கிறார்கள். அதே போன்று மகன் மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே அனுமதி கேட்ட போது இரண்டாவது தடவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் விரும்பிய அந்த இடத்தை, தான் ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த இடத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி கொடுத்தார்கள். இன்று வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் தரிசிக்கப்படக்கூடிய ஒரு கபராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அல் ஈசார் எனப்படுகின்ற பொதுநல உணர்வு, மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு, மற்றவர்களுடைய தேவையை தன்னுடைய தேவையை விட மதிக்க வேண்டும் என்ற பண்பாடுதான் அதற்கு காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்காக போராடிய போராளிகளுக்கு அரசாங்கத்திலிருந்து பைத்துல் மாலிலிருந்து ஒரு கொடுப்பனவை முடிவு செய்தார்கள். முன்னைய போராளிகளுக்கு அரசின் மூலமாக அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி மாதாந்த ஒரு கொடுப்பனவை முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தனது மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனது மகன் தான் பெற்ற பிள்ளை அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 300 திருகங்களை முடிவு செய்கிறார்கள். 300 திருகம். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய, நபி அவர்களுடைய வீட்டிலே வளர்ந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 350 திருகங்களை முடிவு செய்கிறார்கள். இப்போது மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனதிலே வருத்தம் ஏற்படுகிறது. உஸாமா என்னை விட உயர்ந்தவர் அல்ல, என்னை விட சிறந்தவர் அல்ல, என்றாலும் எனது தந்தை என்னை விட 500 திருகம் அதிகமாக உஸாமாவுக்கு கொடுத்திருக்கிறார். தந்தை இடத்திலே கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ எனது மகன், உன்னை நான் நேசிக்குகின்றேன், என்றாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன் மீது வைத்திருந்த அன்பை விட, நான் உன் மீது வைத்திருக்கின்ற நேசத்தை விட, உன் மீது நான் வைத்திருக்கின்ற பாசத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் மீதும் உஸாமாவின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள், மஹப்பத்து வைத்திருந்தார்கள், பாசம் காட்டினார்கள். அதன் காரணத்தினால் உன்னை விட அதிகமாக, உனக்கு தந்ததை விட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற்ற ஒருவரை நான் அதாவது அடையாளப்படுத்த வேண்டும், அவரை உபசரிக்க வேண்டும், தான் பெத்த பிள்ளையை விட அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு தந்ததை விட அதிகமாக அவருக்கு கொடுத்திருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய நிர்ணயங்களுடைய விடயங்களாக இருக்கலாம், அன்பு காட்டுகின்ற விடயங்களாக இருக்கலாம், அவைகளில் பொதுநலம் கலந்திருந்தது. இணையமான சகோதரர்களே, அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 18 ஷாம் தேசத்துக்கு கைசர் மன்னனுடைய படைக்கு எதிராக போர் செய்வதற்கு அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா அஸ்ஸஹ்மி என்று சொல்கின்ற ஒரு சஹாபியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறார்கள், ஷாம் தேசத்துக்கு அனுப்புகிறார்கள். ஷாமிலே வாழ்ந்து கொண்டிருந்த ரோமர்களோடு போராடுவதற்காக வேண்டி அந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்த 100 மேற்பட்ட சஹாபாக்களும் கைது செய்யப்படுகிறார்கள். கிறிஸ்தவ அரசு அவர்களை கைது செய்து சித்திரவதை செய்யப்படுகிறது, அநியாயம் செய்யப்படுகிறது, மதுபானங்கள் அவர்களுடைய வாய்களிலே ஊற்றப்படுகிறது, பன்றி மாமிசங்கள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது, பல்வேறுபட்ட அநியாயங்கள் அவர்களுக்கு செய்யப்படுகிறது. 100 சஹாபாக்களும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவும் இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தை விட வேண்டும் என்பதற்காக விடவில்லை, மார்க்கத்தை விடவில்லை, அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். கைசர் மன்னன் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனபலத்தை தைரியத்தை கண்டவுடன் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவே, நீ கிறிஸ்தவ மதத்தை தழுவினால்
என்னுடைய ஆட்சியின் அரைவாசை உனக்கு தருவேன், பாதி ஆட்சி உனக்கு தருவேன், நிச்சயமாக தருவேன். நீ மதத்தை விட வேண்டும், இஸ்லாத்தை விட வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உலகத்தின் ஆட்சியை தந்தாலும் உலக ஆட்சியை தந்தாலும் எனது மார்க்கம் இஸ்லாத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இவருடைய உறுதியை பார்த்த கைதருக்கு விளங்குகிறது, இவரை அழிக்க முடியாது, இவரை வற்புறுத்தி மதம் மாற்ற முடியாது, இவரை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்வதற்கு வேற வழி கிடையாது. இறுதியாக அந்த கைசர் மன்னன் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், அப்துல்லாவே, எனது தலையை நீ முத்தமிட வேண்டும். எனது தலையை நீ முத்தமிட்டால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன். சுபஹானல்லாஹ். சித்திரவதை செய்யப்பட்டவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள், நெருப்பினால் சூடு போடப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது, சின்னொரு விஷயம், என்ற தலையை நீ முத்தமிடு, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். கண்ணியமானவர்கள், உன்னை மாத்திரம் விடுதலை செய்வேன். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சுயநலவாதி அல்ல, எனது உயிர் எனது குடும்பம் என்று வாழ்ந்தவர்கள் அல்ல. என்னோடு 100க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் கைதியாக இருக்கிறார்கள். எனக்கு கிடைக்கின்ற விடுதலை இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், என்னை போன்று இவர்களும் வாழ வேண்டும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற பொதுநல உணர்வு, சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா. மனதால் சொல்கிறார்கள், சாராயத்தை மதுவை குடித்து ஹிந்தியரை சாப்பிடுகின்ற ஒருவனின் தலையை நான் முத்தமிடுவதா? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்ற இந்த நபியை, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற ஒருவருடைய தலையை முத்தமிடுவதற்கு நான் பயன்படுத்துவதா? ஆச்சரியப்படுகிறார்கள், பின்வாங்குகிறார்கள். என்றாலும் சொல்கிறார்கள், இல்லை, அந்த கைசர் மன்னனை பார்த்து சொல்கிறார்கள், என்னை மாத்திரம் அல்ல, என்னோடு இருக்கின்ற அனைத்து முஸ்லீம்களையும் அனைத்து கைதிகளையும் நீ விடுதலை செய்வாய் என்றால் உனது தலையை நான் முத்தமிடுவதற்கு தயார் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மன்னன் சொல்கிறான், ஆம், எனது தலையை நீ முத்தமிட வேண்டும், உன்னையும் உன்னோடு இருக்கக்கூடியவர்களையும் நான் விடுதலை செய்வேன். விடுதலை செய்யப்பட்டார்கள், எல்லோருக்கும் விடுதலை கிடைக்குகிறது. மதீனாவுக்கு வருகிறார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா நடந்து கொண்ட அந்த விதம், அவர்களுடைய அந்த சமூக பற்று, பொதுநல உணர்வு, அவர் ஒரு சுயநலவாதி அல்ல, தனக்காக வாழ்ந்தவர் அல்ல, தனது வயிறென்று வாழ்ந்தவர் அல்ல, தனது சுதந்திரம் என்று வாழ்ந்தவர் அல்ல, சமூகத்துக்காக வாழக்கூடியவர் என்று உணர்ந்தார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அங்கு வாழ்ந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், மதீனாவில் இருக்கின்ற எனது சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவுடைய தலையை முத்தமிட வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். நான் முதலாவது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவுடைய தலையை முத்தமிடுகிறேன் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து எல்லோரும் முத்தமிட்டார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களை, அவர் நினைத்திருந்தால், விரும்பி இருந்தால் அவர் மாத்திரம் சுதந்திரத்தை பெற்று விடுதலையை பெற்று மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். என்னோடு இருக்கக்கூடியவர்களும் என்னை போன்ற மனிதர்கள், என்னை போன்று உணர்வு உள்ளவர்கள் என்று மற்றவர்களுடைய தேவையை உணர்வை மதித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு பஜலி, அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது தொழிலிலே ஈடுபடுகின்ற போது, வியாபாரங்களில் ஈடுபடுகின்ற போது கூட, நாங்கள் சுயநல உணர்வோடு வாழ்ந்துவிடக் கூடாது, பொதுநல உணர்வு இருக்க வேண்டும். குடும்ப விடயமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம், எங்களுடைய வியாபார நடவடிக்கைகளாக இருக்கலாம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான சஹாபி. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தார், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு செல்வந்த சஹாபி, அழகான சஹாபி, அதிகாரத்தோடு வாழ்ந்த சஹாபி. கண்ணியமானவர்களே, இவர்கள் என்ன செய்கிறார்கள், தனது வேலைக்காரனை அழைத்து சொல்கிறார்கள், நீ சந்தைக்கு சென்று எனக்கு ஒரு குதிரையை வாங்கி கொண்டு வர வேண்டும், ஒரு குதிரையை வாங்கி கொண்டு வர வேண்டும். வேலைக்காரன் சந்தைக்கு போகிறார், மிக பெருமதியான ஒரு குதிரை, அந்த குதிரையை விற்கக்கூடியவருக்கு அந்த குதிரையுடைய பெருமதி தெரியாது. வேலைக்காரன் என்ன செய்கிறார், பெருமதியான ஒரு குதிரையை 300 திருகங்கள் கொடுத்து வாங்கிவிட்டு வருகிறார். வியாபாரியும் பொருந்திக் கொண்டார், இவரும் காசை கொடுத்தார். அப்படியே குதிரை எடுத்துக்கொண்டு ஜரீர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஜரீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்த சஹாபி, குதிரையிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், அது பற்றி அனுபவம் இருந்தது,
வேலைக்காரனை பார்த்து கேட்டார்கள், இந்த குதிரையை நீ எவ்வளவுக்கு வாங்கினாய்? வேலைக்காரர் சொன்னார், இந்த குதிரையை நான் 300 திருகங்களுக்கு வாங்கினேன். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொன்னார்கள், நீ யாரிடத்தில் இந்த குதிரையை வாங்கினாயோ அவரை அழைத்துக் கொண்டு வா. கண்ணியமானவர்களே, சந்தைக்கு போகிறான் வேலைக்காரன், அந்த வியாபாரி அழைத்துக் கொண்டு அப்படியே வீட்டுக்கு வருகிறார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இந்த குதிரை எவ்வளவுக்கு நீ விற்றாய்? அந்த மனிதர் சொன்னார், 300 திருகம் நான் விருப்பத்தோடு விற்றேன். வெறும் காசு தந்தார், 300 திருகத்துக்கு விற்று விட்டேன். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது 300 விடவும் பெருமதியானது, நான் உனக்கு 500 திருகம் தரவா? அந்த வியாபாரி சொல்கிறார், தாராளம். அப்போதும் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்தி கிடையாது. சொல்கிறார்கள், இல்லை, இது 500 திருகம் அல்ல, 800 திருகங்களுக்கு பெருமதியான குதிரை, நீ தெரியாமல் 300 திருகத்துக்கு விட்டுவிட்டாய். இப்போது 500 உண்டாலும் பரவாயில்லை என்று சொல்கிறாய், இது 800 திருகங்களுக்கு பெருமதியானது என்று ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வேலைக்காரன் 300 திருகம் கொடுத்து வாங்கிய அந்த குதிரையை 800 திருகங்களை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்போது வேலைக்காரன் ஆச்சரியப்படுகிறார். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார்கள், மா பி ஜுனூன், நான் பைத்தியக்காரன் அல்ல. நீ யோசிக்கலாம், நான் 300 திருகத்துக்கு வாங்கிவிட்டு வந்திருக்கிறேன், எனது எஜமான் அதைவிட பல மடங்கு கொடுத்து 800 திருகங்களை கொடுத்து திருப்பி வாங்குகிறார் என்றால் எனக்கு பைத்தியம் என்று நீ நினைக்கலாம். எனக்கு பைத்தியம் அல்ல, இன்னி பாயத்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் நுஸ்ஹிலில் முஸ்லிமீன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது நபி அவர்களோடு ஒரு பைஅத்து செய்திருக்கிறேன். என்ன பைஅத்து? ஒரு சத்திய பிரமாணம் செய்திருக்கிறேன். என்ன சத்திய பிரமாணம்? நான் முஸ்லீம்களோடு நலவாக நடந்து கொள்வேன், முஸ்லீம்களுக்கு நலவுதான் செய்வேன், முஸ்லீம்களுக்கு நலவு நாடுவேன், பொதுநல உணர்வோடு தான் வாழ்வேன் என்று நான் பையத்து செய்திருக்கிறேன். நபியுடைய பையத்துக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன். அதனால் எனக்கு தெரியும், இது 300 திருகத்துடைய குதிரை அல்ல, 800 திருகங்களுக்கு பொறுமதியான குதிரை. நான் மீண்டும் காசை கொடுத்து அதை வாங்கினேன் என்று பொதுநல உணர்வை, தெரியாமல் ஒரு வியாபாரி ஒரு பொருளை விற்றுவிட்டார், அதனுடைய பொறுமதி அவருக்கு தெரியாது. ஏமாற்றவில்லை, பணம் கொடுத்துத்தான் வாங்கினார்கள் என்றாலும் மனம் இடம் கொடுக்கவில்லை. நான் விரும்புவதை மற்றவரும் விரும்ப வேண்டும், எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ மற்றவர்களுக்கும் அது போன்ற லாபம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் நான் என்பதை வெறுக்கின்றான், எனக்கு என்பதை வெறுக்கின்றான், என்னிடம் என்பதை வெறுக்கின்றான். நான் என்று சொன்ன இப்லீஸை அல்லாஹ் அழித்தான், எனக்கு என்று சொன்ன ஃபிரௌனை அழித்தான், என்னிடம் என்று சொன்ன காரூனையும் அழித்தான். அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத மூன்று வார்த்தைகள், அன என்ற நான் என்ற வார்த்தை, லீ என்ற எனக்கென்ற வார்த்தை, இந்தி என்ற என்னிடம் என்ற வார்த்தை. காரூனையும் அழித்தான், ஃபிரௌனையும் அழித்தான், இப்லீஸையும் அழித்தான். எனவே நாம் என்று வாழ்வோம், மற்றவர்களுக்காக வாழ்வோம், மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்போம், தேவைகளை பூர்த்தி செய்வோம். நானும் ஒரு மனிதன், அவரும் மனிதன் என்ற உணர்வோடு மற்றவர்களுடைய தேவைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து